பயப்படக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய காரியங்கள் வந்தால் கூட பயப்படாமல் வாழ்வதற்கான சாத்திய கூறுகள் இருக்கு. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படைகள் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான பொழுது அங்கே தனிமையாக இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலை சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடியினால் அலைகளினாலே அலைவுபட்டது. இரவின் 4 ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடல் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். சம்பவம் தெரியும். மேலே அந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் சீசர்களை அனுப்பிவிடுகிறார். இவர் தனித்து நின்று மேலே ஜபம் பண்ணுகிறார். அதுக்குள்ள படகு நடுக்கடலை போயிருச்சு. காற்றினால் படகு பாதிக்கப்படுகிறது. அதுக்கு மேலே அவங்க தொடர்ந்து முன்னேறி போக முடியல. இயேசு மேலே ஜபிக்கிறார். நடக்கிற சம்பவங்கள்லாம் அவருக்கு தெரியுது. இயேசு தான் செய்த எந்த ஒரு காரியத்தையும் பிதா காமிக்காமல் செஞ்சது கிடையாது. பிதா ஜபம் பண்ணும்போது காமிக்கிறார், படகு நடுக்கடலை போகிறது மாதிரி எல்லாம் கவனிக்க. அவர் தான் இயேசுநாதர் ஆச்சங்க, அவருக்கு எதுக்கு பிதா காமிக்கணும்? அவர் பூமியில் செய்யும் பொழுது மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனா செய்யலை. ஒரு பர்ஃபெக்ட் மேன் எப்படி நடந்து கொள்ளணுங்கிறது தான் பேசுகிறார். ஜெபிக்கும் பொழுது தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பிதா காமிக்கிறார். பிதா காமிக்கிறதை அவர் போய் செயல்படுகிறார், அப்படியே ஆப்ரேட் பண்ணுகிறார். அவருக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டதோ வெளிப்படுத்தப்பட்டதை அப்படியே செய்கிறார். செஞ்சு போகும் பொழுது நடுக்கடல் நடந்து போகிறார். நடந்து போகும் பொழுது சீசர்கள்லாம் பேய் என்று சொல்லி ஆவேசம் என்றால் பேய் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். உடனே இயேசு அவருடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் சொல்லுகிறார் என்றால் சும்மா சொல்றதுக்காக சொல்லலை. சரி, வீட்டுக்கு போவோம் இல்லையா, சரிங்க பயப்படாதீங்க, கத்தர் பார்த்துக்குவாரு. நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா அவன் பயப்படக்கூடாதுங்கிறக்கா சொல்லலை. நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும், பயப்படாதீங்க, எதுக்கு விடுங்க, பயப்படாதீங்க அப்படின்னு நமக்கு தார். அப்படி அவர் சொல்லலை. அவர் பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார் என்றார், நாம் பயப்படக்கூடாது என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு காரியத்தை தேவன் சொல்லுகிறார் என்றால் அது நம்மளோட வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும், அதன்படி அவன் நடக்க வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார். பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். எல்லாம் கவனிங்க, பயம் என்பது ஒரு உணர்வு மட்டும் கிடையாது. பயத்தின் உணர்வு வந்ததுனால, பயப்படக்கூடிய சிந்தை வந்ததுனால நாம் பயப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று கிடையாது. என்ன, பிசாசுடைய மாபெரும் தந்திரம் என்பது பயமும் சந்தேகம் தான். பயமும் சந்தேகம் இல்லாத வரை, அது ரெண்டும் வாழ்க்கையில் வராத வரை தொடர்ந்து ஜெயத்தில் முன்னேறலாம். உங்களை எந்த டெஸ்டினிக்கு போச்சுனாரோ அந்த டெஸ்டினியை கரெக்டாக செய்து நிறைவேற்றலாம். பயப்படலாம், பயத்தின் எண்ணங்கள் வரலாம், சிந்தைகள் வரலாம். பயத்தின் உணர்வுகள் வந்தால் கூட நீங்கள் பயப்படாமல் இருக்க முடியும். பயத்தை உள்ள அனுமதிக்காமல் இருக்க முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமல் இருக்குங்கிறாரு. ஆங்கில பைபிள் இருக்கு, லெட் நாட் பி யுவர் ஹார்ட் பி ட்ரபிள்ங்கிறாரு. லெட் நாட் என்றால் நீ பயத்தை உள்ளே வருவதற்கு நீ பெர்மிஷன் கொடுக்காதுங்கிறாரு. பயத்தை உள்ள வருவதற்கு பெர்மிஷன் கொடுக்காதன்னா பயத்தின் எண்ணங்கள் வருது, சிந்தைகள் வருகிறது. பயத்தின் எண்ணங்கள், பயத்தின் சிந்தைகள் வருகிறதுனால பயப்பட வேண்டிய என்று அவசியம் கிடையாது. ஆக அப்படிங்க, தேவன் அன்புள்ளவர், தேவன் இரக்கம் உள்ளவர், தேவன் கிருபை உள்ளவர். தேவன் நம்மை ஆளுகை செய்ய நினைக்கும் பொழுது அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவருடைய தயாளத்தினால தான் நடத்துகிறார். தேவனை இன்னைக்கு ஆராதிக்கிறேன். ஏன் ஆராதிக்கிறேன்னா, அவர் துடியான சாமி, அவர் ஆராதிக்கலாம் கொன்றுவார், அதுக்கான ஆராதிக்கல. என்னை நேசிக்கிறாரால தான் நான் ஆராதிக்கிறேன். என்னை அளவு கடந்த விதத்தில் நேசிக்கிறதால நான் ஆராதிக்கிறேன். பிசாசு அப்படிப்பட்டவன் கிடையாது. பிசாசு அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக பயத்தின் மூலமாக தான் அவங்களை கட்டுப்படுத்துகிறான். எனவே அவனுக்கு அன்பு கிடையாது, இரக்கம் கிடையாது, தயவு கிடையாது. அவன் எப்படி கட்டுப்படுத்துகிறான் என்றால் பயத்தை கொண்டு தான் கட்டுப்படுத்தி நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அவனுடைய தந்திரத்தின் மூலம் தான் உள்ள நுழைகிறான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கன்னா பயப்படக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய காரியங்கள் வந்தால் கூட பயப்படாமல் வாழ்வதற்கான சாத்திய கூறுகள் இருக்கு. அதனால பயப்பட்டானா,
எடுத்தோடனே பேயின்னு சொல்லி பயப்பட்டாங்க. இன்னொன்று அங்க அக்கறைக்கு போக முடியுமான்னு பயம் வந்துருச்சு. நடுவில் முங்கி 1000 பயம் வந்துருச்சு. நடுவில் பேய் மாதிரி ஒன்று வருது. இத்தனை மத்தியிலையும் பயப்படக்கூடிய உணர்வுகள் வந்தாலும் திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீங்களே.